வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் முற்றுகையிடப்பட்ட பாலஸ்தீன பகுதியின் மீது ஏழு மாத போரின் உச்சக்கட்டத்தை போலவே இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதி முழுவதும் ஒரு புதிய அலை தாக்குதல்களை தொடங்கியுள்ளது பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி வார இறுதி மற்றும் நேற்று திங்கட்கிழமை மிக கடுமையான விமான தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன வெள்ளிக்கிழமை முதல் தாக்குதல்களில் குறைந்தது நூற்றி எண்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்று கணக்கானவர்கள் காயமடைந்தனர் പെരപാല താക്ക്ത വടക്ക് കാസാവിലുള്ള ജബാലിയ കാസാ നഗരയിലുള്ള ജയ്ഡൌൺ ചുറ്റപ്പുറം മറ്റും കിഴക്ക് വഫാവിൽ നടിച്ച இஸ்ரேலிய ராணுவத்தின் தரை முன்னேற்றங்கள் ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய இயக்கங்களின் கடுமையான எதிர்ப்பை சந்தித்துள்ளன பார குறைந்தது ஐந்து இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டனர் என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறியது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேலும் அறுபத்தெட்டு இஸ்ரேலிய துருப்புகள் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் இஸ்ரேலிய ராணுவத்தின் பிரிகேடியர் ஜெனரல் ஜோகி பார் உட்பட சிலர் ராணுவ அதிகாரிகளும் அடங்குவர் இஸ்ரேலிய ராணுவத்தின் பிரிகேடியர் ஜெனரல் யோகி பான் இதுவரை காசாப்பூரில் காயமடைந்த மிக மூத்த இஸ்ரேலிய அதிகாரி இவர் இஸ்ரேலிய ராணுவத்தின் துணை பாதுகாப்பு ஸ்தாபன கட்டுப்பாட்டாளர் என்ற பதவியில் உள்ளார் கடுமையான செல் தாக்குதல்களால் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனிய மக்கள் ஜபாலியா மற்றும் ஜெய்டோனில் உள்ள தங்கள் வீடுகளை விட்டு தற்காலிகமாக வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் வஃபாவில் கடந்த வாரத்தில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் பேர் வெளியேறியுள்ளதாக ஐநா மதிப்பிட்டுள்ளது ஜபாலியா மற்றும் ஜெய்டவுனில் இருந்து வெளியேறிய பெரும்பாலான மக்கள் காசா நகரத்தின் மேற்கு புறநகர பகுதிக்கு சென்றனர் அந்த பகுதி பல மாதங்களாக இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பின்னர் அடிப்படை கட்டமைப்புகள் இல்லாத பகுதி காசாவின் மேற்கு பகுதிக்கு மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் ஆனால் அடிப்படை தேவைகளை கண்டறிவதில் சிரமப்படுவதாகவும் இங்கு தங்கியுள்ள மகேர் ஹபூஷ் கூறினார் மக்கள் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் உயிருக்கு பாய்ந்து தங்கள் விடுதுகளை விட்டு அவசரமாக வெளியேறுகிறார்கள் எனவே அவர்கள் மீண்டும் அடிப்படை தேவைகளை தேட தொடங்குகிறார்கள் என்று அபூஷ் கூறினார் கடந்த காலத்தில் இடம்பெயர்ந்த சிலர் அல்ஷிஃபா மருத்துவமனையில் தஞ்சம் புகுந்தனர் ஆனால் இப்போது அதுவும் முடியாது இஸ்ரேல் அல்ஷிஃபா மருத்துவமனையை அளித்த பின்னர் அதற்கும் வாய்ப்பு இல்லை குடும்பங்கள் பள்ளிகளில் தங்கும் இடம் தேடுகின்றன ஆனால் அவையும் நிரம்பி வழிகின்றன தற்போது நடக்கும் குண்டுவீச்சு தாக்குதல்கள் போரின் ஆரம்ப நாட்களை நினைவூட்டுவதாக இருந்த போதிலும் அவை பேரழிவை ஏற்படுத்தியதாக பாலஸ்தீனிய சிவில் பாதுகாப்பு கூறியுள்ளது இஸ்ரேலிய இலக்குகள் பல மாதங்களுக்கு பின்னர் மருத்துவ சேவை மையங்கள் மற்றும் அவசர கால சேவை மையங்களை குறிவைப்பதே அதற்கு காரணம் என்றும் அவர்கள் கூறினார்கள் நாங்கள் எங்கள் திறன்களில் எண்பது சதவீதத்தை இழந்துவிட்டோம் என்று சிவில் பாதுகாப்பு அமைப்பு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களை மீட்பதும் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்பதும் எங்கள் குழுவினருக்கு மிகவும் கடினமாகிவிட்டது சமீப கால நாட்களில் ரஃபா மற்றும் வடக்கு காசாவில் இஸ்ரேலிய ஆலட்டு விமானங்களால் சுடப்பட்டதாக ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தெரிவித்தனர் இதனால் அவர்கள் தங்கள் வேலையை செய்வதிலிருந்து தடுக்கப்படுகின்றனர் இதற்கிடையில் பாலஸ்தீனிய அதிகாரிகளின் கூற்றுப்படி இஸ்ரேலிய ராணுவம் ரஃபா மற்றும் ஹெரோம்ஷெலோம் எல்லைக்கடவைகள் வழியாக உதவி பொருட்கள் நுழைவதை தொடர்ந்து ஏழாவது நாளாக தடுத்துள்ளது இந்த இரண்டு எல்லைக்கடவைகள் மூடப்படுவது காசாவின் இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் மக்கள் உடனடி பஞ்சத்தை எதிர்நோக்கும் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் எச்சரிக்கையினை உணவு மற்றும் எரிபொருள் இருப்புகள் குறைந்து வருவதால் உதவி நடவடிக்கைகள் சில நாட்களுக்குள் மூடப்படலாம் என்று ஐக்கிய நாடுகளின் உதவி நிறுவனங்கள் திங்கட்கிழமை பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சு எரிபொருள் பற்றாக்குறையால் சுகாதார அமைப்பு சில மணி நேரங்களில் சரிந்துவிடும் என்று எச்சரித்தது தடை செய்யப்பட்ட மனிதாபிமான அணுகள் காசா பகுதியில் உள்ள மக்களின் வாழ்க்கை அல்லது இறப்புக்கு பிரச்சனையாகும் அவர்கள் ஏற்கனவே இடைவிடாத குண்டுவீச்சுகள் மற்றும் உணவு பாதுகாப்பின்மைக்கு மத்தியில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சியான ஆன்ட்ருவா தெரிவித்தது காசா நகருக்கு வடக்கே மக்கள் செறிந்து வாழும் பகுதியான ஜபானிய அகதிகள் முகாமை குறிவைத்து சில கடுமையான வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன ஜபானிய அகதிகள் முகாம் முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியில் உள்ள எட்டு அகதிகள் முகாம்களில் மிகப்பெரியது அங்கு ஐநா ஏஜென்சி அன்வாவில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் வசிக்கின்றனர் முகாமில் உள்ளவர்களின் உண்மையான எண்ணிக்கை அதைவிட அதிகமாக இருக்கலாம் ஜபாலியா அகதிகள் முகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது அப்போது நக்பா பேரழிவின் பொது ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு இஸ்ரேல் நாடு உருவாகியது அப்படி வெளியேற்றப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்ட அகதிகள் முகாம்களில் ஒன்றுதான் ஜபாலியா அகதிகள் முகாம் ஜவாலியா முகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முதல் பாலஸ்தீனிய இண்டிபாடாவின் பிறப்பிடமாகவும் நீண்ட காலமாக பாலஸ்தீனிய உரிமை போராட்டத்தின் கோட்டையாகவும் உள்ளது கடந்த ஆண்டு இறுதியில் ஆரம்பக்கட்ட காசா போரின் போது ஜபாலியா முகாம் இடைவிடாது இஸ்ரேலிய தரை மற்றும் விமான தாக்குதல்களுக்கு உட்பட்டது அங்கு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி ஒரு இஸ்ரேலிய விமான தாக்குதலில் குறைந்தது நூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தனர் இது போரின் மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாகும் அதே நேரத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பரில் வடக்கு காசா மீதான படியெடுப்பின் போது இஸ்ரேலிய டேங்களால் ஊடுருவாத சில பகுதிகளில் ஜபாலிய அகதிகள் முகாமின் இதயமும் ஒன்றாக இருந்தது ஹமாஸ் மற்றும் அங்கு இருந்த பிற பாலஸ்தீனிய இயக்கங்களின் கடுமையான எதிர்ப்பே இதற்கு முக்கிய காரணம் வாரகிறதியில் இஸ்ரேலிய துருப்புக்களுடன் கடுமையான மோதல்களில் ஈடுபட்டதாக ஹமாஸ் கூறியது ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலிய துருப்புக்கள் மீது மோட்டார் தாக்குதல்களை நடத்தியதாகவும் மற்றும் தினமும் குறைந்தது பத்து டேங்கல் மற்றும் கவச வாகனங்களை தாக்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது இதே போன்ற கடுமையான போர் நேற்று திங்கட்கிழமை முதல் தொடர்கிறது அதே நேரத்தில் ஹமாஸ் இஸ்ரேலிய நகரங்களான செடரோடு அஷ்கலோன் பீர்ஷபா மற்றும் காசாவுக்கு அரையில் உள்ள இஸ்ரேலிய பகுதிகளில் மிக அதிகளவில் அளவில் ராக்கெட்களை வீசியுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் ஜபாலியா மற்றும் ஜெய்டவன் சுற்றுப்புறத்தில் துல்லியமான தாக்குதல்களை ஆரம்பித்ததாகவும் இரண்டு பகுதிகளும் ஹமாஸ் மீண்டும் ஒருங்கிணைவதை அடையாளம் கண்ட பின்னர் சனிக்கிழமை அவர் ஒரு புதிய ராணுவ நடவடிக்கையை தொடங்கியதாகவும் கூறியது அது இப்போதும் பெரிய அளவில் தொடர்கிறது